ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளி விலை தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருந்து வருதுங்க. ஸோ எவ்வளோ ரேட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. அது மட்டும் இல்லை, வரும் நாட்களில் இன்னும் தங்கத்தோட ரேட் குறையுமா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது வாங்க, எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இன்று காலை நிலவரப்படி வெள்ளியோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. 1 கிராம் வெள்ளி 72 ரூபாய் 60 காசுகளுக்கும், அதே 1 கிலோ வெள்ளி பார்த்தீங்கன்னா 72,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுதுங்க. கடந்த 4 நாட்களில் வெள்ளியோட ரேட் கிராமுக்கு கிட்டத்தட்ட 5 ரூபாய் கிட்ட குறைஞ்சிருக்குங்க. அதே போல் வெள்ளியோட ரேட் கிலோவுக்கும் 5,000 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க. அடுத்ததாக 24 கேரட் தங்கத்துடைய விலை இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. 24 கேரட் 1 கிராம் தங்கத்தின் விலை 4,839 ரூபாய். இது நேற்றைய விலையை விட 28 ரூபாய் கிராமுக்கு குறைஞ்சிருக்குங்க. 1 சவரன் அதாவது 8 கிராம் தங்கத்தின் விலை 38,712 ரூபாங்க. இது நேற்றைய விலையை விட சவரனுக்கு 224 ரூபாய் குறைஞ்சிருக்குங்க. அடுத்ததாக 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 4,455 ரூபாங்க. இது நேற்றைய விலையை விட கிராமுக்கு 28 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 1 சவரன் அதாவது 8 கிராம் தங்கத்தின் விலை 35,640 ரூபாய். இது நேற்றைய விலையை விட சவரனுக்கு 224 ரூபாய் குறைஞ்சிருக்குங்க. கடந்த 4 நாட்களில் மட்டும் 1 கிராமுக்கு 200 ரூபாயும் 1 சவரனுக்கு 2,000 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க. கோல்டோட ரேட்டு மேலும் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது 2021 பட்ஜெட்டில் கோல்டு மேலே இருக்கிற கஸ்டம் டியூட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதாவது 12%லேருந்து 7.5% குறைச்சிருக்காங்க. அதாவது கோல்டு சில்வர் மேலே இருக்கிற டேக்ஸ் வந்து குறைச்சிருக்கிற காரணத்தினால வந்து கோல்டோட ரேட்டு வந்து கோல்டு அண்ட் சில்வரோட ரேட் வந்து வரும் நாட்களில் அதாவது 1 வாரத்தில் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாங்க. ஏன்னா இதை விட ஒரு பெட்டர் ப்ரைஸ்க்கு வாங்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.